Hello students, welcome to 8th Standard Social History, Unit 4, People's Revolt. This video deals with the Kara system in Tamil Nadu and the role of Pulitevar and Kattaburman in the anti-British uprising. Let us move on to the lesson students. Introduction The establishment of political and economic dominance by the British over many parts of India after the Battle of Plassey. 1757 disrupted the political, social, and economic order of the country. This led to the divesting many landlords and chieftains of their power and estates. Naturally, many of them revolted against the British. The English assumed the right of collecting the annual tribute from the palayakaran. The first resistance to the British was offered by the Puliteva. Since then, there had been rebellions by அப்படின் அறிமுகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசிப்போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் ஏற்படுத்தப்பட்டது இது பல திறன்மிக்க நிலக்கிலார்கள் மற்றும் தலைவர்களிடையே அதிகார வேறுபாட்டிற்கு வழிகோலியது இயற்கையாகவே அவர்களுள் பலர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்ததாக கருதப்படுகிறது ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு புலித்தேவரால் ஏற்பட்டது அவருக்கு பின் மற்ற பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறை மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோரும் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பினை தெரிவித்தனர் ஆர்ஜின் ஆஃப் பாளையம் த விஜயநகர் ரூலர்ஸ் அப்பாயிண்டட் நாயக்ஸ் இன் திய ப்ராவின்சஸ் த நாயக் ஆஃப் மதுரை இன் டர்ன் அப்பாயிண்டட் பாளையக்காரர் விஸ்வநாத் பிகேம் த நாயக் ஆஃப் மதுரை இன் பிப்டின் டுவெண்ட்டி நைன் He noticed that he could not control the chieftain who wanted more powers in their provinces. So with the consultation of his minister Aryanath Mudaliya, Vishwanath instituted Palekaral system in 1529. The whole country was divided into 72 palayams and each one was put under a Palekaral. Palekaral was the holder of a territory or a palayam. These palayams were held in military tenure and extended their full cooperation to be நீட் ஆஃப் த நாயக்ஸ் தாளையக்காரர் கலெக்டட் டாக்சஸ் ஆஃப் ஒன் தேர்ட் வாஸ் கிவன் டு த நாயக் ஆப் மதுரை நத ஒன் தேர்ட் ஃபார் த எக்ஸ்பென்டிச்சர் கேப்ட் ஃபார் தேம் செல்ஸ் ஒரிஜின பாளையம் அப்படின்னா பாளையங்களின் தோற்றம் விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர் இதையொட்டி மதுரை நாயக்கர் பாளையக்காரரை நியமித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார் இவரால் தனது மாகாணங்களில் அதிகாரங்களை பெற விரும்பிய சிறு குடி தலைவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார் அதன் மூலம் நாடு எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்தின் உரிமையாளராக கருதப்பட்டனர் இந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும்போது ராணுவம் மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தனர் பாளையக்காரர்கள் வரியை வசூலித்து தாங்கள் வசூலித்த வரிப்பணத்தின் மூன்றில் ஒரு பகுதி பங்கினை மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த மூன்றில் ஒரு பங்கினை இராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை அவர்கள் சொந்த செலவிற்கு வைத்து கொண்டனர் ஏர்லி ரிவோல்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா ரிவோல்ட் ஆஃப் த பாலேக்காரஸ் டியூரிங் த செவன்டீன் அண்ட் எயிட்டீன் சென்சுரிஸ் த பாலேக்காரஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் த பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தே ரிகார்ட் தெம்செல் அஸ் இண்டிபென்டென்ட் அமோங் த பாலேகாரஸ் தேவர் டூ பிளாக்ஸ் நேம்லி த ஈஸ்டர்ன் அண்ட் த வெஸ்டர்ன் பிளாக்ஸ் The Eastern Palayams where the Nayaks ruled under the control of Kattabowmen and the Western Palayams where the Marvas ruled under the control of Puliteva. These two Palayakaras refused to pay the kist to the English and rebel. Yearly revolt of South India. அப்படினா, தென்னிந்தியாவில் தொடக்ககால புரைச்சிகள் பாலைய காரர்களின் புரைச்சி பதினேலு மற்றும் பதினட்டாம் நூற்றாண்டில் தமில் நாட்டின் அரசியலில் பாலைய காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் அவர்கள் தங்களை சுதந்திர மாணவர்களாக கருதி கொண்டனர் பாளையக்காரர்களிடையே இரண்டு பாளையங்கள் இருந்தன அவை கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் என்பன ஆகும் கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் புலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் இந்த இரண்டு பாளையங்களும் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் த தர்லி ஸ்ட்ரகல் பிட்வீன் பாலேக்காரஸ் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹேட் அ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் டைமென்ஷன் பை த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் செவன்டீன் நைன்டி டூ த இங்கிலீஷ் பவர் ஓவர் த தாலேகாரஸ் த இங்கிலீஷ் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் த ரிசல்ட் வாஸ் த அவுட் பிரேக்ட் ஆஃப் பாலேகாரஸ் பாளையக்காரர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே ஆரம்ப கால போராட்டங்கள் அரசியலில் ஒரு வலிமையான பரிமாணத்தை பெற்றன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் அதன் விளைவாக பாளையக்காரர்களின் புரட்சி வெடித்தது புலிதேவா Puliteva was a pioneer in Tamil Nadu to protest against the English rule in India. He was a palekar of the Nerkatum Seva near Valley. During his tenure he refused to pay the tribute neither to Muhammad Ali the Nabab of Arcot nor to the English. Further he started opposing them. Hence the forces of Nabab of Arcot and the English attacked Puliteva. But the combined forces were defeated by Pulitevar at Valley.

பாளையக்காரர் ஆவார் அவரது ஆட்சி காலத்தில் ஆர்காட்டு நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்த அவர்களை எதிர்க்க தொடங்கினார் இன் செவன்டின் ஃபிஃப்டி நைன் நெர்காட்டம் சேவல் வாஸ் அட்ராக்டட் பை த ஃபோர்சஸ் ஆஃப் நவாப் ஆப் ஆர்காட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் யூசப் கான் புலிதேவா வாஸ் டிஃபீட்டட் அட் அலந்தநல்லூர் அண்ட் த நவாப்ஸ் ஃபோர்ஸஸ் கேப்சர்டு நெற்காட்டும் சேவல் இன் செவன்டீன் சிக்ஸ்டி ஒன்

அந்த நல்லூரில் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னில் ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது புலித்தேவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நிற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் பிறகு அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் பின்னாளில் புலித்தேவர் நவாப் மற்றும் ஆங்கிலேயரை எதிர்க்க பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை உருவாக்க முயன்றார் எனவே ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள் புலித்தேவரை தாக்கின ஆனால் அக்கூட்டுப்படைகள் திருநெல்வேலியில் புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டன இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் புலித்தேவரே ஆவார் புலித்தேவர் தப்பித்து தலைமறைவாக வாழ்ந்து தனது நோக்கம் நிறைவேறாமலேயே இறந்து போனார் இருந்தாலும் விடுதலைக்கான அவரது துணிச்சலான போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது வீரபாண்டிய கட்டபொமன் த ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் கட்டபொமன் பிலாங் டு ஆந்திரா தே டு தமிழ் கண்ட்ரி டியூரிங் த லெவன்த் செஞ்சுரி ஆஸ் அட்டே அண்டர் பாண்டியாஸ் ஜெகவீர பாண்டியா கட்டபொமன் ரூல்ட் வீரபாண்டியபுரம்

ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார் பின்னர் நாயக்கர்களின் ஆட்சியில் பாளையக்காரரானார் ஜெகவீர பாண்டியனுக்கு பின் அவரது மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரரானார் அவரது மனைவி ஜக்கம்மாள் சகோதரர்கள் உம மற்றும் செவத்தையா ஆவர் நவாப் ஆப்டர் விஜயநகர் The Nababs acted as their representatives in Karnataka. Panjalangurchi Palayam was acted as an ally to the Nabab of Arkad. Hence, it paid tribute to the Nababs. But in 1792, the political condition had completely changed. Based on the Carnatic Treaty of 1792, the company gained the right to collect taxes from Panjalankurichi. The collection of tribute was the main cause for the பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் முகலாயர்கள் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவினர் கர்நாடகாவில் நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டனர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையமும் நவாபின் ஆளுமையின் கீழ் கொண்டு வரப்பட்டது எனவே அது நவாபிற்கு கப்பம் கட்ட பணிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை அரசியல் நிலைமையை முற்றிலும் மாற்றியது கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது கப்பம் வசூலித்ததே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையேயான மோதலுக்கான முதன்மை காரணமானது கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் செவன்டீன் நைன்டி எயிட் ஜாக்சன் த கலெக்டர் ஆஃப் ராம்நாதபுரம் ரோட் லெட்டர்ஸ் But Kattaburman replied that he was not in a position to remit the tribute due to the famine in the country. Colin Jackson got angry and decided to send an expedition to punish Kattaburman. However, the Madras government directed the collector to summon the Palaikarar at Ramanadaburam and hold a discussion. Kattaburman met Jackson, Abdina. Kattaburman, Jackson, Sandeep, Abdinartha. Ramanadaburam, collector, காலின் ஜாக்சன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் எழுதினார் கட்டபொம்மனும் நாட்டின் பஞ்சத்தின் காரணமாக நிலுவையை செலுத்தும் சூழ்நிலையில் தான் இல்லை என்று பதில் எழுதினார் எனவே கோபமடைந்த ஜாக்சன் கட்டபொம்மனை தண்டிக்க ஒரு படையை அனுப்ப முடிவு செய்தார் இருப்பினும் சென்னை அரசாங்கம் In 1798, Kataboman and his minister Sivasubramaniam met the collector at Ramnadabra. Upon a verification of accounts, Colin Jackson was convinced that Kataboman had cleared most of the areas, leaving only 1080 pagadas as balance. During this interview, Kataboman and his minister, Sivasubramanyam had to stand before the Adagan collector for three hours. The collector insulted them and tried to arrest Kattabomman and his minister. Kattabomman tried to escape with his minister. Umathurai suddenly entered the fort with his men and helped the escape of Kattabomman. But unfortunately Sivasubramanyam was taken as prisoner. <laughs> சிவசுப்பிரமணியத்துடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்தார் ஆயிரத்தி எண்பது பக்கோடா பாக்கியை தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்திவிட்டதை கணக்குகள் சரி பார்த்தலுக்கு பின் அறிந்த ஜாக்சன் சமாதானமடைந்தார் இந்த சந்திப்பின் பொழுது கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ஜாக்சனின் முன் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர் கலெக்டர் கட்டபொம்மனையும் அவரது அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய முயற்சி செய்தார் கட்ட பொம்மன் தனது அமைச்சருடன் தப்பிக்க முயன்றார் உடனே ஊமத்துறை தனது வீரர்களுடன் கோட்டைக்குள் நுழைந்து கட்ட பொம்மன் தப்பிக்க உதவி செய்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவசுப்ரமணியனார் கைது செய்யப்பட்டார் எட்வர்ட் கிளைவ் அண்ட் கட்டபொம்மன் ஜாக்சன் Edward Clive, the governor of Madras Council, ordered Kataboman to surrender. The Madras Council directed Kataboman to appear before a committee. Meanwhile, Edward Clive dismissed the collector for his misbehavior and released Sivasubramaniye. Kataboman appeared before the committee and found Kataboman was not guilty. A Sir Lushington was appointed collector in the place of Colin Jackson, who was eventually dismissed from service. எட்வர்ட் கிளைவ் மற்றும் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய பின் கட்டபொம்மன் கலெக்டர் காலின் ஜாக்சன் அவரிடம் நடந்து கொண்டதை விவரித்து சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதினார் கடிதத்தை கண்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர் எட்வர்டு கிளைவ் கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்டார் சென்னை கவுன்சில் கட்டபொம்மனை ஒரு குழுவின் முன்னிலையில் வரக்கோரியது இதற்கிடையில் சிவ விடுதலை செய்யப்பட்டதுடன் கலெக்டர் ஜாக்சன் அவருடைய தவறான அணுகுமுறைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் கலெக்டராக எஸ் ஆர் லூசிங்டன் நியமிக்கப்பட்டார் த கன்ஃபெட்ரஸி ஆஃப் பாலேக்காரஸ் டியூரிங் தட் டைம் மருத பாண்டியன் ஆப் சிவகங்கா ஃபார்ம் த சவுத் இந்தியன் கன்ஃபெடரி ஆஃப் ரெபிள்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அலாங் நேபரிங் பாலேகாரஸ் திஸ் declared a அப்ரோக்ளமேஷன் Which came to be known as the proclamation. Kattaboman was interested in this confederacy. He tried to establish his influence over Sivagiri, who refused to join with the alliance of the rebels. Kattaboman advanced towards Sivagiri, but the Palakars of Sivagiri was a tributary to the company. So the company considered the expedition of Kattaboman as a challenge to their authority. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு இச்சூழ்நிலையில் சிவகங்கையின் மருதுபாண்டியர் அருகில் இருந்த பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினர் இந்த கூட்டமைப்பு ஓர் பிரகடனத்தை வெளியிட்டது அது திருச்சிராப்பள்ளி அறிக்கை என அழைக்கப்பட்டது கட்டபொம்மன் இந்த கூட்டமைப்பின் மீது ஆர்வத்துடன் இருந்தார் இந்த கிளர்ச்சி கூட்டமைப்பில் இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது கட்டபொம்மன் தனது செல்வாக்கை செலுத்த முயன்றார் கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார் சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு கப்பம் கட்டுபவராக இருந்ததால் கம்பெனி கட்டபொம்மனின் சிவகிரி மீதான படையெடுப்பு தங்கள் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதினர் எனவே கம்பெனியின் படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி செல்ல ஆணையிடப்பட்டது ஆல் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி மேஜர் பெர்மன் மூடாமி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் ஃபிப்த் செப்டம்பர் தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட் என்ன கிளாஷ் அட் காலார்பட்டி சிவசுப்ரமணியம் வாஸ் டேக்கன் அஸ் பிசனா கட்டபொமன் பொமன் எஸ்கேர் டு புதுக்கோட்டை விஜய் ரகுநாத் தொண்டைமான் ராஜா புதுக்கோட்டை கேப்சர்ட் கட்டபொமன் அம்மன் ஃப்ரம் த ஆஃப் கால்பூர் அண்ட் ஹேண்டட் ஓவர் டு த கம்பெனி After the fall of Panjala Kuriji, Berman brought the prisoner to an assembly of palekaras and after trial sentenced them to death. Sivasubramaniam was executed at Nangalabura. On the 16th October, Veera Pandey was tried before an assembly of palekar summoned at Kaitar. On 17th October 1799, Kattabomman was hanged at Kaitar. Kattabomman's heroic deeds were the subject of many folk ballads which kept his memory alive among the people. ஃபாலா பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்தாம் நாள் மேஜர் பேனர் மென் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து செய்தி தொடர்புகளையும் துண்டித்தது கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார் கலப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்த பிறகு பேனர்மேன் கைதிகளை பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்துச் சென்று ஒரு விசாரணைக்குப் பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார் நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார் அக்டோபர் பதினாறாம் நாள் பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார் அடுத்த நாள் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் இவ்வாறான கட்டபொம்மனின் வீரம் பற்றி பல நாட்டுப்புற கதை பாடல்கள் இன்றும் பெருமையாக கூறுகின்றது அவை அவருடைய நினைவை மக்களிடையே நீங்காமல் வைத்திருக்கின்றது வேலுநாச்சியா வேலுநாச்சியா வாஸ் She was married to Muthu Vaduganadar, the Raja of Sivagangai. In 1772, the Nawab of Akkad and the British troops invaded Sivagangai. They killed Muthu Vaduganadar in Kalyar Koil battle. Velu Nachyar escaped with her daughter Velachi Nachyar and lived under the protection of Gopala Nayakar at Virupachi near Dindakar. During this period, she organized an army and employed her intelligent agents to find where the British stored their ammunition. She arranged a suicide attack by a faithful follower QLI, a commander of Velunachya. She recaptured Sivaganga and was again crowned as queen with the help of Mardu Brothers. She was the first queen to fight against the British colonial power in India and she is known by Tamils as Veera Mangai and also known as Jansi Rani of South India. Velinachyar Sivagangay in Rani Velunachyar Avar. இவர் பதினாறாம் வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன அப்படை முத்துவடுகநாதரை காளையார் கோயில் போரில் கொன்றது வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சியில் நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார் இந்த சமயத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தனது நுண்ணறிவு படை பிரிவின் உதவியுடன் கண்டறிந்தார் பின்னர் தனது நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார் மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி ஆவார் இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அழைக்கப்படுகிறார் மருது பிரதர்ஸ் மருது பிரதர்ஸ் அண்ட் பொன்னாத்தான் The elder brother was called Perya and the younger brother Sinha Mardu. Sinha Mardu was more popular and was called Mardu Pandian. Sinha served under Muthu Vadaganadha Udaya Tevar of Sivaganga. In 1772, the Nawab of Akkad laid siege of Sivaganga and captured it. Muthu Vadaganadha Udaya Udayatevar died in battle. However, after a few months, Sivaganga was recaptured by Marudhu brothers.

எனவும் இளைய மகன் சின்ன மருதி எனவும் அழைக்கப்பட்டனர் இவற்றில் மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சின்ன மருது பிரபலமானவர் சின்ன மருது சிவகங்கையின் மன்னர் முத்துவடுக நாத உடைய தேவரின் பணிபுரிந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் நாற்காடு நவாபின் படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றியது இப்போரின் போது முத்துவடுகநாத பெரிய உடையத்தேவர் போரில் இறந்தார் இருப்பினும் சில மாதங்களுக்குப் பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்றார் சின்ன மருது அவரது ஆலோசகராக செயல்பட்டார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக அவர் சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் மருது சகோதரர்களால் ஆங்கிலேயர்களுக்கெதிரான கிளர்ச்சி நடைபெற்றது காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக் கட்டபொம்மன் பொமன் வாஸ் ஹேங்க் டு டெத் அண்ட் இஸ் பிரதர் உமத்துடே அண்ட் அதர்ஸ் ஃப்ளட் டு சிவகங்கா வேர் மருது பாண்டியா கே ப்ரொடெக்ஷன் டு தெம் த மர்ச்சன்ஸ் ஆஃப் சிவகங்கா டி நாட் லைக் த இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் த இன்டர்னல் இன்டெர்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னா மோதலுக்கான காரணங்கள் கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் அவருடைய சகோதரர் ஊமைத்துறையும் மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பினர் அங்கு அவர்களுக்கு மருது சகோதரர்கள் பாதுகாப்பளித்தனர் மேலும் சிவகங்கை வியாபாரிகள் தங்களது உள்நாட்டு கொள்கையில் கம்பெனியின் தலையீட்டை விரும்பவில்லை இந்த இரண்டு காரணங்களுக்காகவே கம்பெனி சிவகங்கைக்கு எதிராக போர் புரிந்தது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ சோஃபா வி ஹவ் சீன் த ஒரிஜின் ஆஃப் பாளையம் ஏர்லி ரிவர்ஸ் ஆஃப் சவுத் இண்டியா புலி தேவோ வீரபாண்டிய கட்டபொம்மன் நவாபா பாக்கட் கன்ஃபெட்ரேசி ஆஃப் பாலைக்காரஸ் ஃபால் ஆஃப் அஞ்சாலங்குறிச்சி வேலுன் ஆச்சியார் மருத பிரதர்ஸ் அண்ட் காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சீ த சவுத் இண்டியன் ரெபலியன் அண்ட் வெல்லூர் ரிவோல்ட் தேங்க் யூ